வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் நேயர்களுக்கு வணக்கம். சில நாட்கள் தொடர்பு இல்லாமல் விட்டு போச்சு, இப்போ திரும்ப உங்களுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி பேசுகிறாங்க. டாடா குரூப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது டைட்டன் வோல்டாஸ் அந்த மாதிரி சில ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல், டாடா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மொமெண்டம் காமிச்சிருக்கு மேலே மார்க்கெட்டில் பார்க்கும்போது. பட் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை பார்த்தோம்னா ஒரு 2-3 days முன்னாடி வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது, நல்ல மேலே போகிற மாதிரி சைடு இருந்தது. திடீர்னு வந்து அதில் டாடா குரூப் பற்றி ஒரு நியூஸ் வந்தது, அது நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடா சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் என்டிட்டி, அது மட்டும் இல்லாமல் டாடா குரூப் என்டையர் டாடா குரூப்போட டாடா தலைவர், அந்த குரூப் தலைவர் வந்து சைரஸ் மிஸ்ட்ரியை வந்து ஏற்கனவே நீக்கியிருந்தாங்க. அந்த நீக்கினஸ் இல்லாது அப்படிங்கிற கம்பெனி தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து கம்பெனி தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பே இல்லீகல் அப்படின்னு ஏற்கனவே அங்கே அவங்க கொடுத்தது வந்து இல்லீகல் சொல்லிட்டாங்க. கம்பெனி தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை இல்லீகல் அப்படின்னு இப்போ டாடா குரூப்போட தலைவராகக்கூடிய சந்திரசேகரன் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே அவங்க லெட்டர் எடுத்துருக்காங்க. இதை ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டில் ஜோடு வந்து கிரியேட் பண்ணிருக்கு ஒரு பக்கம். அப்போ அந்த உடனே செட்பேக்கில் மாட்டினது வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து 185 மேலே போய் 200 டச் பண்ணிருக்க வேண்டியது, கீழே இறங்கி 175 கீழே வந்துருச்சு. டாடா மோட்டார் இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா மோட்டார்ஸில் வந்து ஏகப்பட்ட நியூ இனோவேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் இருக்காங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து டாடா டானோ அப்படிங்கிற அந்த லிட்டில் கார் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் தான். ஏற்கனவே அந்த ஒரு டாடா மான்சால ஒரு ஃபெயிலியர் பண்ணாங்க. டாடா நானோ அப்படி போனது காரணம் அவங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கும்போது மாருதி தான் அவங்க கண்ணில் போடுறது. மாருதியோட ஏகப்பட்ட வேரியன்ட் வந்துட்டே இருந்தா கூட இப்போ பார்க்கும்போது மாருதியோட ஆல்டோ கார் வந்து இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வந்து லீடராக தான் இருந்துட்டு இருக்காது, யாரும் அடிக்கவே முடியல. இவன் மற்ற நிசானோட இன்னொரு டாட்சன் அவங்களுடைய குரூப் வந்து ரெட்டிகோல்லாம் போட்டா கூட, டாட்சன் வந்து இந்தியாவுக்கு போகிறாங்க அது வேற விஷயம், ரெட்டிகோல்லாம் போட்டா கூட அது ஆல்டோ கிட்ட நெருங்க முடியல. ஆல்டோங்கிறது ஸ்டாண்டர்ட் அப்படி போயிட்டு இருக்கு. ஆல்டோ மாருதி பழைய மாருதி 80 ஆல்டோ, அப்புறம் ஆல்டோ K10 அதோட ஆட்டோ கியர் வெர்ஷன் வந்து நல்லா போயிருக்கு. அப்போ நம்ம பழையபடி டாடா மோட்டாரில் வந்து நானோவுக்கு இணையாக ஒரு கார் கொண்டு வரலாம் நம்ம யோசிக்கிற போது டியாகோ இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. டியாகோ டிகோர் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த டாடா டியாகோ கீழே வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி இருக்காங்க. அதோட எலக்ட்ரிக் வெர்ஷனையும் கொண்டு வரலான்னு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் கூட இந்த இந்த இன்னோவேஷன்ஸ், இந்த ரிசர்ச், இந்த புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை. அது ஏங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதில் நாங்களும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் டாடா வந்து இதோடைய டாடா மோட்டார்ஸில் வந்து சைனாவோட கார் மேக்கர்ஸோட வந்து சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. டாடா குரூப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற போது டாடா குரூப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இல்லை டாடா மோட்டார் ஃப்ளிப்கார்ட் தெரியும், ஃப்ளிப்கார்ட் இந்தியாவில் வந்து பெரிய ஆன்லைன் ரீட்டைல் பர்ச்சேஸ் வந்து பார்த்தோம்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் தான். இப்போ ஃப்ளிப்கார்ட்டை வந்து வால்மார்ட் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இந்த வால்மார்ட்டோட சேர்ந்து இந்தியாவில் வந்து பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ஸ் கேட்ச் அண்ட் கேரி அப்படிங்கிற கேட்சிங்கோட ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு டாடா குரூப் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்தது அப்படின்னா டாடா சைட்லேருந்து ஒரு 49% வந்து ஷேர்ஸ் வந்து அந்த ஹோல்டிங் வச்சுக்கிறாகும், ரிமைனிங் 51% வந்து வால்மார்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ டாடாவோட ஃபண்ட்ஸ் வந்து இங்கே வருது. அப்படி வந்து அப்போ என்ன பிடிச்சிக்கணும், டாடாட்ட வந்து சர்ப்ளஸ் மணி இருக்குது. டாடா இந்த மாதிரி வந்து டைவர்சிஃபை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரீட்டைல் செக்மெண்ட்ல போய் டாடா போச்சு அப்படின்னா வால்மார்ட்டோட சப்போர்ட்ல வருதுங்கிற போது இந்த ஃப்ளிப்கார்ட்டோட இன்னொரு சப்டிவிஷன் வந்து மைந்திரா, டாடா இதெல்லாம் வந்து மேல வந்து வந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து இணையா வந்து ஒரு இது வந்துட்டு இருக்கும். அப்போ நல்லா போயிட்டு இருக்காங்க. அமேசான் வந்து நல்ல ஒரு போட்டியை இருக்கும். இப்போ டாடா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, ரீட்டைல் சைட் போறாங்க, கார் மேக்கரை வந்து பார்ட்னர்ஷிப் செக்மெண்ட்ல போய் பண்ணலாம்னு பயிற்சி பண்ணிருக்காங்க. டாடா ஸ்டீல் அது ஒரு பக்கம் பார்க்கும்போது இது எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டில்நெக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. சர்ப்ளஸ் மணி நிறைய இருக்குது, பட் எங்க கொண்டு போய் கொட்டுறது அப்படிங்க தெரியாம இருக்குது. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் போர்டில் பார்க்கும்போது சைரஸ் மிஸ்ட்ரி வந்து திரும்ப வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயக்கம் அங்கே தென்படுது. ஆனால் சைரஸ் மிஸ்ட்ரி வந்து திரும்ப அங்கே வரமாட்டாருங்கிற மாதிரி தான் மார்க்கெட் ரூமர்ஸ் பேசி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து நீ கூட ஃபேஸ்புக்கில் வந்து போட்ட ஒரு பர்டிகுலர் குரூப்பில் போட்ட என்னுடைய
போஸ்டர் பார்த்து அவர் சொல்றாங்க டாடா மோட்டார்ஸ் வந்து இட்ஸ் ட்ரேடிங் ஸ்கிரிப்ட், டாடா குரூப் எல்லாமே ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் எக்ஸெப்ட் இந்த டைட்டன் அண்ட் வோல்டாஸ் அதெல்லாம் தவிர மற்ற எல்லாமே வந்து லாங் டேர்ம் சூட்டபிள் இருக்காதுன்னு ஒருத்தர் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. மேபி ஹி மே பி ரைட், ஹி மே பி ராங். பட் எங்களுடைய சொந்த அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங் அருமையான ஸ்கிரிப்ட். ஏன்னா அதெல்லாம் வந்து இதே மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இந்த காலகட்டத்தில் இதே போல ஒரு 160 அந்த பாயிண்ட் எடுத்தோம், நாங்கள் ப்ரைஸ் எடுத்தோம் 160 இருக்கும்போது 640 கொண்டு போய் அப்லோட் பண்ணுற மாதிரி நாங்கள் வாய்ப்பு வரும் டாடா மோட்டர்ஸ் அப்போ கொடுத்தது. பட் அதே மாதிரியான வாய்ப்பு திரும்ப வருமானு பார்த்து நிச்சயமாக திரும்ப வரும். டாடா மோட்டார்ஸ் வந்து எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும், ட்ரேடிங்கில் வந்து நல்லா இருக்கும். ட்ரேடிங்கில் வந்து இந்த வாரமும் போன வாரம் தான் கொஞ்சம் சர்க்கிளாக போயிட்டு சர்க்கிள்னா நமக்கு இல்லை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சர்க்கிளாக போயிட்டு இருக்கு. அது என்னங்கிறது வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனலைஸ் பண்ணிட்டு ஜனவரி மந்த் ஆப்ஷன் சேல்ஸ் டாடா மோட்டார் வச்சு ஜாக்பாட் எடுக்கிறது வந்து ஒரு தீர்மானமாக முடிவு பண்ணிடுறோம். மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நியர்லி கிறிஸ்மஸ் வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. ஏற்கனவே நம்ம பிளாக்ல எழுதியிருந்தேன் கிறிஸ்மஸ் அப்போ மார்க்கெட் வந்து எப்படி போகும், எப்போ எப்படி போவாங்க அப்படிங்கிறது அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம உள்நாட்டில் வந்து சில பிரச்சனைகள் வந்து அப்படி மெயின் ஆகும் அப்படி போயிட்டு இருக்கு. அது மார்க்கெட்டை வந்து இன்னும் டச் பண்ணல, இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு புது அப்ரூவ் கிடைக்க வரும். கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் இல்லை ஜனவரி மந்த் வந்து நிச்சயமா மார்க்கெட்ல வந்து ஒரு அடி விழுந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற்கனவே நம்ம பிளாக்ல அடிக்கடி நம்ம எழுதி அந்த நிப்டியை பொறுத்த நிப்டி ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 12,222 அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் பிக்கிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணி அடிக்கடி இப்போ கூட ரீசெண்ட் டேஸ்ல கூட இந்த நிப்டி வந்து 12,222 கிராஸ் பண்ண முடியாம தடுமாறி கிராஸ் பண்ணி ரொம்ப மேல மேல போக முடியாம ஈவன் 12,300 டச் பண்ணவே முடியல, திரும்ப திரும்ப கேள்வி அரிசி விட்டுருக்கு அப்பப்ப செல்லிங் வந்துருது. அப்ப மறுபடியும் அவர் நிப்டி வந்து 12,222 கீழே வந்து அப்படின்னா செட் பேக் ஆகுது. மைனராக வந்து தள்ளிவிட்டாமல் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறும். இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதம் 25-25 என்னுடைய அஸ்ட்ராலஜி டிசம்பர் மாதம் 25-26-27 அந்த 3 நாட்களில் வந்து அந்த 6 கிரக சேர்க்கையை வந்து இதில் தனுசு ராசி இருக்கிறதுனால செட் பேக் வருமானு கேட்டால் செட் பேக் வந்து வரும், வேறு மாதிரி வரும். இதுக்கு இடையில வந்து நமக்கு இந்த டிசம்பர் மாதம் எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆயிடும். அப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்து அப்படியே போய் அப்படியே முடிஞ்சிருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்டிக் கேசினோ ஆப்ஷன் அந்த ட்ரேடிங் டிப்ஸ் மேகசீனில் வந்து இந்த மாதம் வந்து அருமையாக டபுள் மணி டிப்ஸாக கொடுத்தோம். ஜாக்பாட் வந்து 1-1.5 கொடுத்துருக்கோம். இப்போ டபுள் மணி டிப்ஸ் நிறைய கொடுத்தோம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிடுச்சு. சில ஸ்கிரிப்ட்லாம் பார்த்துக்கலாம் எழுதி பிளாக்ல போட்டு இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சில ஸ்கிரிப்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிள் ஆகிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் டிசம்பர் மாதம் ஆப்ஷன் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது லிமிட்டடாக இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம டிசம்பர் மாதம் ஆப்ஷன் சீரீஸில் போய் ஏதாவது நம்ம பிக்கப் பண்ணி ஏன்றணும் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லெவலில் இந்தி மணி அஞ்சு மணியில் போய் எடுக்காமல் அவுட் ஆஃப் மணியில் போய் பெரிய லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் நம்ம லக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் லைக் ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான சில காரணம் போட்டு எழுதி பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் சீரீஸோட எக்ஸ்பைரியில் ஒரு லாட் அப்படி தட்ட முடியும். அந்த மாதிரியான வாய்ப்பு மட்டும்தான் இப்போ ரெஞ்சி இருக்கு. ஆல்மோஸ்ட் டிசம்பர்ங்கிறதுனால முடிய போகுது. ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க. தொடர்ந்து இனிமேல் இன்டென்சிவாக தொடர்ந்து உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் இந்த புல்ஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோஸ் பாருங்கள், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தேங்க்ஸ் ஷேர் பண்ணுங்கள், இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க. தொடர்ந்து இனிமேல் இன்டென்சிவாக தொடர்ந்து உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் இந்த புல்ஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ்.